குரு பரம்பரைக்கு வணக்கம். நேரிலே நம்ம சக்திபீடம் சேனல் வாயிலாக மேலும் ஒரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சேனலில் மாதப்பழங்கள் வரிசையில் இந்த மாதம் மாசி மாதத்திற்கான 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை நம்ம தொகுத்து வழங்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த பதிவு முதல் ராசியான மேஷ ராசிக்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். நேர்களே, மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் வீடு. தொடக்கத்தை, ஆரம்பத்தை, ஒரு வாழ்வின் முதல் புள்ளியை, முதல் படியை உதாரணமாக அல்லது ஒரு சிம்பலாக எடுத்துக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஆரம்பம் அப்படின்ற புள்ளி மேஷத்தில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிப்பட்ட மேஷ ராசியை ஜென்ம ராசியாக கொண்டவங்களுக்கான பொது பலன் தான் இது. நேர்களே, பொது பலன்கள் அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தோடு ஒத்து போகிறதும் போகாதும் அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அமைய வேண்டிய ஒரு விஷயம். பொது பலன்களை ஒரு உத்தேசமான முறையில் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கணும். மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்தில் ராகு, எட்டாம் இடமான விருச்சிகத்தில் கேது. ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, மாசி மாதத்தினுடைய இறுதியில் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் ராசி மாறுறாங்க. ராகு 2ஆம் வீட்டிலிருந்து 1ஆவது வீடான உங்கள் ராசிக்கும், கேது 8ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீடான துலாவுக்கும் வர்றாரு. இருந்தாலும் இது மாசி மாதத்தின் இறுதியில் தான் ஆகுது. அதனால் நம்ம இந்த மாசி மாதத்தில் இந்த ராகு கேதுனுடைய பயிற்சியை நம்ம எடுத்துக்க முடியாது. இது போக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும், 10ஆம் இடமான மகரத்தில் சனி மற்றும் புதன், கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. இதுதான் நம்ம மாசி மாதத்தின் தொடக்கத்தில் 12 ராசிகளுக்குமான கிரக நிலைகள். இந்த மாசி மாதத்தினுடைய நடுப்பகுதி, அதாவது பிப்ரவரி இறுதியில் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் 9ஆம் இடமான தனுசிலிருந்து 10ஆம் இடமான மகரத்திற்கு பயிற்சி ஆயிடுறாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு மாதத்தின் 23, அதாவது மாசி மாதத்துக்கு 23ஆம் தேதி போல, அதாவது இறுதி பகுதியில் புதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்திற்கு வந்துடுறாரு. குரு கூட, குரு, சூரியன் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களும் 11ஆம் இடத்தில் இருக்கும் மாதத்தின் இறுதியில். இதை தவிர இந்த மாதத்தில் பெருசாக வேறு எந்த கிரகமும் பயிற்சி அடையலை, வக்கரமும் அடையலை. இந்த மாதத்திற்கான கிரக நிலைகளை நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இப்போ பொதுவான பலன்களை பார்க்கலாம். நேர்களே, மேஷத்திற்கு கடந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருந்தது. நவம்பர் 2021 இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப சுருக்கமான பெயர்ச்சி. ஏன்னா மே மாதம் இறுதி வரைக்கும் தான் குரு 11ஆம் இடமான லாபஸ்தானம் கும்பத்தில் இருக்க போது மேஷத்திற்கு. மே மாதம் இறுதியில் 12ஆம் இடமான மீனத்திற்கு வரப்போகுது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த மாதம் மாசி மாதமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக தான் அமையுது மேஷராசி நேயர்களுக்கு. காரணம், குரு 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு இயற்கை சுபகிரகம், 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்னே சொல்லலாம் உங்களுக்கு. இது தவிர 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு. எல்லாருக்கும் கிடையாது, மேஷத்திற்கு மட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெறும் ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது இந்த மேஷம் ரிஷபம்ன்ற 2 ராசிகளுக்கு மட்டும்தான் சனி 10ல் ஆட்சி அடைவார், ஆட்சி பலம் பெறுறாரு. அப்போ அந்த 2 ராசிகளுக்கு மட்டும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்படும். சரிங்களா? அப்போது இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு தொழில் விஷயத்தில் உங்களுக்கு சனியினுடைய அமைப்பால் ஏற்படுது. இது தவிர கூடவே புதனும் இருக்கார் உங்களுக்கு 10ஆம் இடத்துல. அப்போது புதனும் சனியும் இயற்கை நண்பர்கள், ரெண்டும் நட்பு கிரகங்கள். அப்போது அப்படிப்பட்ட நட்பு கிரகங்கள் ரெண்டும் 10ஆம் வீட்டில் இருக்கும்போது என்னாகும், 10ஆம் வீட்டின் காரகத்துவத்தை வந்து வளர்த்துவிடும்.
ஸோ புதன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, சனி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, உங்கள் எல்லாருக்குமே இந்த தொழில் வளர்ச்சியானது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, டீச்சிங்கு, ஜோதிடம், இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய நம்ம மேஷராசினியர்கள், அதே போல் இரும்பு சம்மந்தமான தொழில், எண்ணெய், ஆயில், பெட்ரோலியம், அதே மாதிரி தோல் பதனிடும் தொழில், லெதரு, இந்த மாதிரியான தொழில், குப்பை கிடங்குகள், புரிஞ்சு இல்லைங்களா, அந்த கழிவு பொருட்களை வந்துட்டு சுத்திகரிக்கக்கூடிய கழிவு மேலாண்மை, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்க, அதே மாதிரி பொதுமக்களோட அன்றாட தொடர்பில் இருக்கக்கூடிய ரொம்ப நார்மலான கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ், இவர்களும் வந்துட்டு துப்புரவு தொழிலாளிகள், இந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஊசி போடுவாங்க, வீட்டு வீட்டுக்கு போய் மாத்திரை கொடுக்கறது, ஊசி போடுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாமே சனியின் காரகத்துவத்தில் வர்றவங்க தான். அதே போல் ராசிக்கு ராகுகேதுக்கள் வந்துட்டு இப்போ இருக்கிற நிலை மேஷத்திற்கு ரெண்டாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் ஒரு அமைப்பில் இருக்காங்க. ரெண்டாம் இடமான துலாம், எட்டாம் இடமான விருச்சிகம், இந்த ரெண்டு எட்டு சம்பந்தம் ராகுகேதுக்களுக்கு மனித வாழ்க்கையில் பல வகையான இன்னல்களை கொடுக்கும். குடும்ப உறவுகளில் விரிசல், குடும்பத்தில் பிரிவு, குடும்ப உறுப்பினர்கள் யாராவது தவறுறது, அதே மாதிரி மனைவி அல்லது கணவன் உறவுகளில் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்துட்டு பிரிஞ்சு போயிடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு இந்த எட்டு ரெண்டு அமைப்பில் இருக்கக்கூடிய ராகு கேது அமைப்பு ஏற்படுத்தியிருங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி நவம்பர் 2021 முன்னாடி மேஷராசினியர்களுக்கு ரொம்ப மோசமாக இருந்த காலம். ஆனால் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பல வகையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஓரளவுக்கு ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை முறை வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் உண்மை மேஷராசினியர்களுக்கு. அப்போது இந்த மாசி மாதம் இந்த ராகு கேதுவால் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. குடும்ப வாழ்க்கை அப்படியே ஆஸ் யூஷுவல் போயிட்டுருக்கு. ஏன்னா ராகுவும் கேதுவும் பெயர்ச்சி ஆகிறதுக்கான கடைசி நட்சத்திர பாதத்துக்கு வந்துட்டாங்க, புரிஞ்சு இல்லைங்களா. அப்போது அந்த பெயர்ச்சி ஆகிறதுக்கான கடைசி நட்சத்திர பாதத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா கேது பார்த்தீங்கன்னாக்கா விசாகத்தில் இப்போ மூணாம் பாதத்தில் இருக்கார், அடுத்து வந்துட்டு ரெண்டாம் பாதத்துக்கு இது பண்ணிடுவார். அதே மாதிரி ராகுவும் பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திகை ரெண்டாம் பாதத்தில் இருக்கார், அடுத்து ஒன்றாம் பாதத்துக்கு வந்துடுவார், புரிஞ்சு இல்லைங்களா. ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு ராசி மாறக்கூடிய அமைப்பு வரும்போது என்னாகும்னா இந்த கிரகங்கள் சரியாக வேலை செய்யாது, அவர்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த பலன்களை அவ்வளோ சிறப்பாக கொடுக்காது, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. அப்போ மேஷத்திற்கு ராகுகேது பெரும்பாலும் கெடுபலன்களை உண்டாக்குனதுனால அப்போ அந்த கெடுபலன்கள் இப்போ பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தாது, இதுதான் விஷயம். இதே போல் நான் உங்களுக்கு முதலே சொன்ன லாபஸ்தானத்து குரு அற்புதமான அமைப்பு, முயற்சி ஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்குது, அதே மாதிரி ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிம்மத்திற்கு குரு பார்வை, அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் இடமான துலாம் கலத்திர ஸ்தானத்திற்கு, மேஷத்திற்கு ஆயிரம் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும், அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை இருந்தாலும் கூட பிரியாக ஒன்றா இருக்கிறாங்க மேஷராசி நேயர்கள்னா, காரணம் குரு பார்வை ஏழாம் வீட்டுக்கு விழுது, இது ஒன்று தான். அப்போது அந்த ஒரு அற்புதமான அமைப்பும் குருவினுடைய பார்வை பலம் உங்களுக்கு கொடுக்குது. பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுற மேஷராசி நேயர்களுக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு. குழந்தைகள் படிப்பு, குலதெய்வத்தினுடைய அனுகூலம், குழந்தைகளின் வளர்ச்சி, அடுத்த நிலைக்கு போகிறது, பூர்வீக சொத்து மூலமாக கிடைக்கிற லாபம், இந்த மாதிரியான பலவிதமான ஒரு நன்மைகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த நேரங்களில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும். முயற்சி ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை, புதிய முயற்சிகள் உங்களால் செய்ய முடியும், ரொம்ப வருஷமாக செய்ய முடியாமல் இருந்த நிறைய விஷயங்கள் இப்போ உங்களால் செய்ய முடிகிற, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஆட்கள் கொடுப்பாங்க உங்ககிட்ட பொறுப்பை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு நடக்கும். சனியினுடைய அமைப்பு நான் உங்களுக்கு சொன்னேன், பத்தில் சனி இருக்கும்போது வந்துட்டு தொழிலில் பத்தில் சனி பதவிக்கு ஆபத்துன்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் உங்களுக்கும் ரிஷபத்திற்கும் அது ஒத்து வராது, ஏன்னா அந்த உங்கள் ரெண்டு பேத்துக்கு மட்டும் பத்தாம் இடம் மகரம் கும்பமாக வருது, ரெண்டுமே சனியினுடைய ஆட்சி வீடு. ஸோ சனி அங்கே பலமாக இருக்கிறதுனால நிச்சயமாக பத்துக்குரியவன் பலமாகும் போது நல்ல ஒரு நிலையை தான் ஏற்படுத்துகிறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய அமைப்பு. இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தின் நடுப்பகுதி வரைக்கும் இருக்குதுங்க, மாசி பாதி வரைக்கும், அதற்கு பிறகு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாங்க செவ்வாயும் சுக்கிரனும். அப்போது பத்தில் செவ்வாய் திக்பலம் அடைகிறாரு, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மேஷத்துக்கு ஒன்பதாம் இடமான தனுசில் நட்பு வீட்டில் இருக்காரு, ஒன்று.
அதனால முதல் பாதி சூப்பரா இருக்கு. ரெண்டாவது பாதி அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து திக்பலம் அடைஞ்சு ஆட்சியும் உச்சம் பெறாரு, செவ்வாய் உச்ச பலம் பெறாரு. ஆனா அங்க ஒரு நெகட்டிவ் என்னன்னா, சனி செவ்வாய் எந்த இடத்துல சேர்த்தாலும் போராட்டம் நடக்கும், போர் சண்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலகத்துல இப்போ சண்டைக்கான சூழ்நிலைகள்லாம் சூழ்ந்துகிட்டு இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பல இடங்கள்ல பல நாடுகள் சண்டை போடுறதுக்கான ரெடியா இருக்கு. செவ்வாயும் சுக்கிரனும் மணிக்கணும், செவ்வாயும் சனியும் எங்கெல்லாம் வந்துட்டு ஒன்னா சேருதோ, குறிப்பா செவ்வாய் பவர்ஃபுல்லா இருக்கிற இடத்துல நிச்சயமாக ரெண்டு பவர்ஃபுல்லான ஆட்கள் மோதிக்கிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். ஆனா இது பெரும்பாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, அப்படியே ஒரு சமாளிச்சு கொஞ்சம் ஒரு சின்ன லெவல் பிரச்சனையோட முடிஞ்சிடும். இருந்தாலும் அந்த முட்டிக்கிறது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் நிச்சயமாக வரும். அப்போ உங்களுக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் அது வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணும், இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமான அமைப்புகளில் யார் கூடையாவது சண்டை சச்சரவு இல்லை வாக்குவாதங்கள் வந்து அதை நீங்கள் தவிர்த்துடணும், அவ்வளோதான். ஏன்னா இந்த கட்டத்தில் வெற்றி தோல்வி யாருக்குமே இல்லை, நஷ்டம் மட்டும்தான் இருக்கும். நீ உங்களுக்கும் வெற்றியும் கிடையாது, உங்கள் எதிரில் இருக்கவங்களுக்கும் வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது. ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு கடைசியாக ரெண்டு பேருமே அதை சமாதானம் ஆகணும். ஆனால் அடிச்சுக்கிட்டு அந்த காலம் வீணாக போயிடும். அதனால் பொறுமையாக போயிடுறது நல்லது, தொழில் சம்பந்தமான அமைப்புகளில் மட்டும். இது தவிர லாபஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி குரு சூரியன் தன்னோட சொந்த வீடான சிம்மத்தை பார்க்குறாரு. ஸோ இது ஒரு அற்புதமான அமைப்பு. ரொம்ப காலமாக குலதெய்வத்தை பார்க்க முடியாமல் இருந்தவங்களுக்கு குலதெய்வத்தை பார்த்து குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை பெறுவதற்கான அமைப்பு உண்டு. இது மேஷராசி நேயர்களுக்கான ஒரு அருமையான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ராகு கேது அமைப்பு மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தது இவ்வளோ நாளாக. அதுவுமே இப்போ இந்த மாதம் நெகட்டிவான பலன்கள் கொடுக்குற ஒரு அமைப்பில் இல்லை. ஏன்னா அது பெயர்ச்சின்ற அந்த ஒரு இதில் இருக்கிறதுனால போன ராசிக்கு உண்டான பலனையும் முழுசாக கொடுக்காது, இப்போ அடுத்து போக போகிற ராசிக்கு உண்டானையும் முழுசாக கொடுக்காது. ஸோ ஒரு ரெண்டும் கட்டா நிலையில் தான் அது இருக்கும். அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்க தேவையில்லை. மற்ற கிரகங்கள் நல்ல வலுவாக இருக்கிறதுனால, தெய்வ அனுகூலம் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே முடியும். தொழில், கல்வி, வியாபாரம், லாபம், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பல துறைகளில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். 12 குரியவன் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட குரு. ஸோ நிச்சயமாக பெரிய லாபம் கிடைக்கும். ஃபாரின் போகணும்னு நினச்சிட்ருக்கிற பல மேஷராசி அன்பர்களுக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு. ஃபாரினில் தான் இருக்க விசா எக்ஸ்டென்ஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நல்ல காலம் இந்த மாதம், எந்த விதமான ஒரு குறைகளும் மேஷராசிக்கு தெரியல. மேஷராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் இன்னும் நல்ல பலன்களை அடையிறதுக்கு சிக்கல் சிங்கார வேலரை வழிபடுங்க. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானோடு இருக்கிற அமைப்பு இருந்தால் அதையும் நீங்கள் வழிபடலாம். சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது தவிர இந்த மாதத்தில் எந்த பொருட்களை வாங்கினாலும் 9, 18, 27 இந்த மாதிரி எண்ணிக்கைகளில், கூட்டு எண் 9 வர்ற எண்ணிக்கைகளில் வாங்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் விளக்கு, ஆலயங்களுக்கு போனீங்கன்னாக்கா முடிந்த அளவுக்கு கற்பூரம் பொருத்துறது, விளக்கு பொருத்துறது மாதிரி நெருப்பு சம்பந்தமான வழிபாடுகளை செய்யுங்க. ஹோமம் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் சிகப்பு மற்றும் இரத்த சிகப்பு நிற பூக்கள் அல்லது பழங்களால் தெய்வத்திற்கு வழிபடுங்க. அதை தானமாகவும் கொடுங்க. பழங்கள் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்ல பழங்களை கொடுக்கும். இப்போ மொத்தத்தில் மேஷத்திற்கு அருமையான ஒரு காலகட்டம் நேர்களே, எந்த குறையும் இல்லை, ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களும் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும். இதே போல் மேஷராசி நேயர்களுக்கு இந்த பதிவில் வேற ஏதாவது சந்தேகங்களோ அல்லது கேள்விகளோ இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கீழே உங்களுடைய சந்தேகத்தை போடுங்க. ஃபீட்பேக் இருந்தாலும் அதை போடுங்க. நிச்சயமாக நாங்கள் அதற்கு கூடிய விரைவில் ரிப்ளை கொடுக்குறோம். வேறு ஏதாவது தகவல் வேணும்னாலும், வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுனாலும் அதையும் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நாங்கள் கொடுக்குறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் யாராவது மேஷராசி நேயர்கள் இருந்தாங்கன்னா இந்த பதிவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களோட இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் ஒரு உதவியாக இருங்க நேயர்களே. நீங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.